காஷ்மீர் என்றாலே அதன் அழகும் ஆப்பிள் தோட்டங்களும் நம் மனக்கண் முன்னே வரும். அது மட்டுமா, கொட்டி கிடக்கும் கொள்ளை அழகும் காஷ்மீரை எப்போதும் பார்க்க தூண்டும். ஆனால் காஷ்மீருக்குள் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது, அதுதான் அங்கு தரப்படும் சுவையான உணவு. நம்ம ஊர் நாட்டுக்கோழி குழம்பு போல காஷ்மீரிலும் அசைவ உணவுகள் சாப்பிடுபவரை சுண்டி இழுக்கும். என்ன அந்த உணவு? இதோ ஒரு சிறப்பு செய்தி. ஐரோப்பாவின் அழகு ஒருங்கே அமைந்த பூமி எதுவென்றால் அது நமது காஷ்மீர் தான். இந்தியாவின் பிற மாநிலங்களில் வெயில் சுட்டரிக்கும் போது காஷ்மீர் மட்டும் குளுகுளுவென்று இருக்கும். இந்த சீசனை அனுபவிப்பதற்காகவும் பனிமலைகளை பார்த்து ரசிப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து குவிகிறார்கள். காஷ்மீர் என்றாலே ருசியான உணவு கிடைக்குமா என்ற கேள்வி நம்மில் பலருக்கு எழும். ஆனால் அந்த சொல்லும் அளவில் காஷ்மீரில் அரிசி சாதத்துடன் அருமையான இறைச்சி குழம்பு கிடைக்கும். அந்த அசைவ பதார்த்தத்திற்கு வஸ்வான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆட்டு இறைச்சியின் இடுப்பெலும்பு துண்டுடன் நன்றாக நெய்யில் வறுத்து அதனுடன் காஷ்மீர் சிவப்பு மிளகாய்த்தூள் பொடியை கலந்து தக்காளி இறைச்சி துண்டு மிளகு உள்ளிட்ட பொருட்களை கலந்து பொன்னிறமாக வறுத்து அதனுடன் தேவையான பொருட்களை சேர்த்து குழம்பாக்கி மணக்க மணக்க தயாரிக்கப்படுகிறது வஸ்வான். இன்னும் சிலர் விரும்பி கேட்டால் இதில் வேறு வகை இஞ்சி மஞ்சள் என ருசிக்கேற்ப சமையல் பொருட்களை போட்டு கலவையாக தயாரிக்கிறார்கள். மொத்தத்தில் காஷ்மீரின் குளிருக்கு ஏற்ப உணவு சாப்பிட வரும் விருந்தாளிகளுக்கு சுட சுட அரிசி சோறும் மணக்க மணக்க இறைச்சி குழம்பும் வைத்து தருவார்கள். வாயார உண்டால் வயிறு நிறைவது மட்டுமல்ல மனமும் நிறையும். அப்புறம் என்ன, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப கண்ணயர தூங்கி பின் காஷ்மீரின் அழகை சுற்றி பார்க்க புது தெம்புடன் செல்லலாம்.